சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோயால் இந்தியாவில் சுமார் 7 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது அடுத்த 5 ஆண்டுகளில் 13 கோடியாக உயரும் என்று ஆராய்ச்சி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நவம்பர் 14ஆம் தேதியான இன்று உலக நீரிழிவு நோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நீரிழிவு நோய்க்கான இன்சுலின் மருந்தை கண்டுபிடித்த ஃப்ரெட்ரிக் பேண்டிங் பிறந்த தினத்தையே நீரிழிவு தினமாக கடைபிடிக்கிறது உலக சுகாதார அமைப்பு. மிகவும் பழமையான வியாதி, பணக்காரர்களின் நோய், சர்க்கரை நோய் என்றெல்லாம் சொல்லப்பட்ட காலம் மாறி தற்போது வயது வித்தியாசமின்றி ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பார்க்காமல் எல்லோரும் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் நீரிழிவு சிகிச்சை பிரிவு நிபுணர்கள். உடற்பயிற்சி ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு, தூக்கம் கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு. இதெல்லாம் வந்து நீரிழிவு நோயை வந்து உண்டாக்கக்கூடிய காரணங்கள். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறது ஏர் பொல்யூஷன், நம்ம இந்த டஸ்ட்டு ஸ்மோக்கு இதெல்லாம் வந்து அதிகமாகும் போது அதனால கூட நீரிழிவு நோய் வரும்ன்றது கண்டுபிடிச்சிருக்கு. முறையான உணவு பழக்க வழக்கங்கள், நாள்தோறும் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக செய்யாததால் உடல் எடை அதிகரித்து சர்க்கரை நோய் பாதிப்புக்கு இன்றைய இளைய தலைமுறையினர் ஆளாகி விடுகின்றனர் என்கிறார் நீரிழிவு சிகிச்சை பிரிவு மருத்துவர் அஸ்வின் கருப்பன். எடை அதிகமாக இருக்கக்கூடிய டயபெட்டிஸை தடுக்கிறதுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணுறதுனாலையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். இந்தியாவில் சர்க்கரை நோயால் இதுவரை சுமார் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது அடுத்த 5 ஆண்டுகளில் 13 கோடி பேரை பாதிக்கும் நிலை இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக கூடிடுச்சு, எப்போ கேட்டாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால சாப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் உள்கொள்றது இல்லை, அது மாத்திரம் இல்லாமல் கரெக்டான டைம்லையும் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி கரெக்டான டைமில் எடுக்காததுனால வந்து நிறைய பேருக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னாலையும் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டேட்டா பிரகாரம் பார்த்தா ஆல்மோஸ்ட் 8.2% மக்கள் வந்து இந்த 20 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ளே பாதிக்கப்படுறாங்க. நீரிழிவு நோய் என்பது ஒரு தீர்க்கப்பட முடியாத கொடிய வியாதி அல்ல என்று கூறும் மருத்துவர்கள் 3 மாதங்களுக்கு 1 முறை இரத்த பரிசோதனைகள், 1 ஆண்டுக்கு 1 முறை கண், சிறுநீரகம், இதயம் சார்ந்த பரிசோதனைகளை செய்து கொண்டால் ஆரோக்கிய வாழ்வை வாழ முடியும் என்பது நிபுணர்களின் ஆலோசனையாக உள்ளது. ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை செய்வோம், ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்நாத்துடன் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.